ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்வென்ஸ் வெஜ் கிச்சனில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல காற்று, கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது. காலையிலேயே பாருங்கள் எப்படி இருக்குது. இது ஒரு 7:00 இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காற்று அடிச்சுட்டே இருந்தது, மழையெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நான் காலையில் வந்து நல்லா இருக்குன்னு கிளைமேட் வெளியில் நின்றுட்டுருந்தேன். ஸோ அப்படியே நான் ஷூட் பண்ணது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் தாலும் பண்ண போகிறோம். அந்த தால் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எங்கள் மாமியார் சப்பாத்தி திரட்டிட்டு இருக்காங்க, நான் வர்றதுக்குள்ளே சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டாங்க, இல்லாட்டி நான் அதையும் ஷூட் பண்ணியிருப்பேன். நான் உங்களுக்கு தனியாக ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த சப்பாத்தி. நார்மலாக தான் பிசைவாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஹோல் டே வந்து அந்த சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்கும். சப்பாத்தி சைட் டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்காங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துருக்காங்க. இப்போ அது நல்லா வதக்கிக்கலாம். இதோடு வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி போடுறாங்க. இப்போ வந்து பாசிப்பருப்பு 1-2 கரண்டி கிட்ட வேக போட்டிருக்காங்க. இதோட வந்து 4-5 பல்லு பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய். இது நல்லா வந்து இந்த மாதிரி வெந்திருக்கணும். கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல. இதோடையே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்காங்க, நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுக்காக. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இதோட வந்து தக்காளியும் சேர்த்துருக்காங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த வதக்குனதை அப்படியே எடுத்து அந்த தாலில் கொட்டினா அந்த தால் ரெடிங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அது கம்ப்ளீட்டட் ஸ்டேஜில் காமிக்க முடியல. இப்போது இது வதங்கிடுச்சு பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை எடுத்து அப்படியே அந்த தாலில் கொட்டிட்டா சூப்பரான சைட் டிஷ் வந்து சப்பாத்திக்கே ரெடி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடும்போது. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ அரைச்சி விட்டால் சாம்பார், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வாழைப்பூ எப்படி கட் பண்ணுறதுன்னு நாங்கள் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ தோரம்பருப்பு 1 கரண்டி போட்டு அதோட கருப்பு கொண்ட கடலை வேக வச்சு எடுத்துருக்காங்க. வாழைப்பூவை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் 1 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு 1 விசில் கிட்ட விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ வேகிறதுக்குள்ள அரைச்சி விட்ட சாம்பார்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு என்னென்ன அரைக்கிறதுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும்னு சொல்லிடுறேன். 1/5 காஞ்ச மிளகாய் தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து 2 டீஸ்பூன் தனியாக சேர்த்துருக்காங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். 2 டீஸ்பூன் தனியா அப்படின்னா 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, எப்பயுமே அதுதான் அளவு. இப்போ இதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதோட 4 டீஸ்பூன் கிட்ட தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு புளியும் வந்து கரைச்சி வச்சுருக்காங்க, 1 கொட்டைப்பாக்கு சைஸ் அளவு. வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணியை, அதை இதோட சேர்த்துடலாம். புளித்தண்ணியை சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது வீட்லேயே அப்படிங்கிற வீடியோ கூட நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் பொடி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கணும் அந்த புளியோட ராஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வாணலியில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகையும் தக்காளியும் நல்லா வதக்கி அதோட சேர்க்க போகிறோம். அந்த குழம்புக்கு வந்து இப்போதான் தாளிக்கிறோம். வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தனியா, தேங்காய், கடலப்பருப்பெல்லாம், அதெல்லாம் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்டாகவே அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை தான் வந்து நம்ம சாம்பாரில் சேர்க்க போகிறோம். இப்போ வாழைப்பூவோட நம்ம தாளிச்சு வச்சுருக்கிற கடுகையும் தக்காளியும் சேர்க்க போகிறோம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியிருக்கணும் இந்த மாதிரி. இப்போது வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி போடும்போது நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. அந்த தனியாவோட வாசனை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்குது இந்த சாம்பாருக்கு.
இப்போ இந்த விழுதை சேர்த்தோடனே இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த அரைச்சி விட்ட சாம்பார் ரொம்ப டேஸ்டாக இருந்தது சாப்பிடும்போது. இப்போ இது நல்லா கொதித்த உடனே தான் கடைசியாக தான் நம்ம வேக வச்ச பருப்பையும் அந்த கருப்பு கொண்டக்கடலையும் சேர்க்க போகிறோம். பத்து நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வேக வச்ச தோரம் பருப்பையும் கருப்பு கொண்டக்கடலையும் சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வேணாம், ஒரு 2 கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த சாம்பார் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வாழைப்பூ அரைச்சி விட்ட சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.